இதழியல் பணியை சொல்லும் போது எப்படி நீங்கள் அறிஞர்களை தேடி தேடி நீங்க போய் சந்திச்ச கதையை ஒரு கதை மாதிரி உங்களுடைய களப்பணியையும் நீங்கள் அறிஞர்களை தேடி சந்திச்சதையும் கேட்க கேட்க இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கதை போல நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது அவ்வளவு அனுபவமும் உங்கள் எழுத்துக்களில் வெளிப்பட்டிருக்கும். நீங்க தமிழ் மொழியின் வளம், உங்க மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள், நகைச்சுவை, இப்படி நீங்க பல துறைகளில் நீங்க எழுதிக்கிட்டே வந்திருக்கீங்க. இன்றைய இதழியல் எழுத்தாளர்கள் கவனம் செலுத்த வேண்டிய துறைகள் என்னென்ன, அப்புறம் மொழியின் அடிப்படையில் அவர்கள் எந்தெந்த இடங்களில் அவர்கள் எப்படி மொழியை கையாள வேண்டும், இதுதான் என்னுடைய கேள்வி. எந்தெந்த துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும், எப்படி தமிழ் மொழியை இதழியல் எழுத்தாளர்கள் கையாள வேண்டும்? இதழில் எழுதுறதுன்னு சொல்லக்கூடியது அச்சில் வந்தாலே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எழுதுனாங்க. அந்த காலத்தில் பெண்கள் நிறைய எழுதுனாங்க, பெண்கள்லாம் படிக்காதவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கன்னு தவிர வீட்டிலேயே உட்காந்துட்டு ஒவ்வொரு எழுத்தாக எழுதி 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 படிச்சுட்டு நிறைய அனுபவங்களும் எழுதினாங்க. குறுக்கெழுத்து போட்டியெல்லாம் முதலியனெல்லாம் ஆனந்தவடன் நடத்தியது. அந்த ஆனந்தவடன் தொகுத்த அந்த குறுக்கெழுத்து போட்டிக்காக ஒரு அகராதி வெளியிட்டது. அந்த அகராதி அவங்ககிட்ட கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அகராதி என்னிடம் இருக்கிறது. அதுதான் நூல்களெல்லாம் என்னுடைய தந்தையார் அதை தொகுத்தவை. அப்படி வீட்டிலேயே உட்காந்து கோலம் போடுறது, கோலப்போட்டி, குறுக்கெழுத்து போட்டி, விடுகதை போட்டி, இதிலெல்லாம் பெண்கள் கலந்து கொண்டு எழுதியிருக்கிறார்கள். நிறைய எழுத்தாளர்களாக இருந்து எழுதியிருக்கிறார்கள். ஆக இவ்வாறு அந்த காலில் எழுதிய அந்த எழுத்துக்களெல்லாம் மக்களை சார்ந்தனமாக இருந்தன. அதனால எழுதுகிற எழுத்தாளர்கள் எழுதுகிறமேன்னு எழுதாம அதை எழுத்த மக்களை சார்ந்ததாக, மக்களை மேம்படுத்துவதற்கு, மாணவர்களை, இளைஞர்கள் நேரடியாக போய் பதியக்கூடியது. என்ன சொன்னால் இந்த தொலைக்காட்சி முதலிய ஊடகங்கள், இன்றைக்கு கைபேசி முதலிய ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. கொரோனா அது இதெல்லாம் வந்துருச்சு, முகநூல்லாம் வளர்ந்துருக்குது. இதிலெல்லாம் நேரடியாக மக்களை போய் தொடர்றது. இரவு பகல் இவை சென்று சேர்ந்தன. அந்த காலத்தில் விகடனம்னா வெள்ளிக்கிழமை தான் வரணும், வெள்ளிக்கிழமை என்னைக்கு வரும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்து நாங்கள்லாம் படித்த காலம் உண்டு. கும்பகத்தில் கடல்புறா சாண்டிலினுடைய இதெல்லாம் வருதுனாக்கா இதுக்காக தேடி பிடிச்செல்லாம் படிப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போ எப்பொழுதுமே இதழலை பார்க்கலாம், அல்லது ஊடகத்தை பார்க்கலாம் என்பதாக வந்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி, சின்ன திரை, பெரிய திரை எல்லாம். இதில் பங்கேற்கக்கூடியவர்கள் நல்ல தமிழை பயன்படுத்துங்க. நல்ல தமிழ் பாட்டுன்னு சொல்லக்கூடியது சாங்குன்னு சொல்றாங்க. இது இந்த பாட்டில் எழுதிடுறாங்க, சாங்கன்னு எழுதிட்டு அதே பாடுறாங்க, எழுதுறாங்க. ஆக அந்த அளவுக்கு ஆங்கிலத்தை கொண்டு திணித்துக்கிட்டு இருக்காங்க. முன்னால சமஸ்கிருதத்தை திணித்தார்கள், இன்றைக்கு ஆங்கிலத்தை திணித்து கொண்டு இருக்கிறார்கள். நாளைக்கு வேறு மொழி வந்தா அதையும் இவங்க திணிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன் வேற தமிழ்ச்சொல் உங்களுடைய கைக்கு வரகள் இல்லையா? எதுகை எதுகை மோனம் என்று எது கையிலே உங்களுக்கு வருகிறதோ அதையெல்லாம் போடுறப்ப அது தமிழா இருக்க வேண்டும் என்பது. அந்த அளவுக்கு இந்த தமிழை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வாங்கிட்டு எழுதுங்க. இதுக்கு பெரிய படிப்பு வேணும்னு தேவையில்லை, ஏன்னா படிக்காத பாமரன், கிராமத்தில் இருக்கக்கூடிய அறவே படிக்காத உழவன் கூட பாடுறான்ல. தனி திறந்தது கல்லண, யாரு உழவன் பாடுறான், தண்ணி திறந்தது கல்லண மடை அடைப்பது மாய வரும், தண்ணி திறந்தது கல்லண மடை அடைப்பது மாய வரும், காலால எத்தி விட்டு மடை அடைக்கும் தஞ்சாவூர் என்று அவன் உடனே என்ன நினைக்கிறானோ அதை அப்பப்போ அவன் பாடக்கூடியவர்களாக அந்த மக்கள், பாமர மக்கள் இருந்தாங்க. அப்போ நீங்கள் படித்தவங்க, கொஞ்சம் எழுத தொடங்கிட்டவங்க, எழுதுறவங்க, நீங்கள் ஏன் நல்ல தமிழ் எழுதலாமே? நல்ல தமிழில் எழுதுங்கள், நல்ல பண்புகளை மட்டும் எழுதுங்கள். ஏதோ புரட்சி, சீர்திருத்தம் என்பதாக சொல்லி கொண்டு எல்லாரையும் அழிக்கணும், போகணும், வரணும், தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த மொழி அழின்னு பேச வேண்டாம், அந்த மொழி ஒழிகன்னு கத்த வேண்டாம். தமிழை வாழச்செய், தமிழை வாழணும்னு சொல்கிறப்ப உன்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வாழணும்னு செய்யும். மற்றவர்களை எதிராக காட்டுறது, அவன் நமக்கு துரோகம் பண்ணுறான்னு சொல்கிறது, இப்படி சொல்லாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நல்லதை எழுதுங்க, நல்லதை பெறுங்க, ஒன்றே செய்க, நன்றே செய்க, இன்றே செய்க என்பதாக செய்யுங்கள் என்பதாக எழுத்தாளர்களுக்கு, ஊடகத்துறை சார்ந்த அவ்வளவு பேருக்கும் சொல்லுவேன். இந்த கலப்படமானான்னு தான் தனித்தமிழ் இயக்கம், மறுபடியும் ஒரு தனித்தமிழ் இயக்கம் தொடங்கிக்கிட்டு இதை தனியாக தமிழ்னு கொண்டு போகாதீங்க. தமிழ் மிக உயர்ந்தது, உலக மொழிகளின் தாய் என்பதாக அறிவித்தார் பாவாணர் தமிழை. உலகம் முழுக்க தமிழ் இருக்குது, அப்படிப்பட்ட அந்த தமிழை வளர்க்கறதுக்கு வேண்டிய, வளர்க்க வேணாம், அந்த தளர்ச்சி அடையாமல் செய்வதற்கு வேண்டிய கர்மத்தை செய்யணும்னா கலப்படலாம் என்பதாக நான் சொல்றேன். மிக்க நன்றி ஐயா. தமிழ் வாழ்க அப்படியெல்லாம் சொல்றதுக்கு பதிலா தனித்தமிழில் எழுதி தமிழை வாழ வைப்போம், செயலில் காட்டுவோம் அப்படின்னு நல்ல தமிழில் எழுதி செயலில் காட்டுவோம். அப்புறம் நீங்க தனித்தமிழ் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுனால இந்த ஒருங்குறியில் நல்ல தமிழ் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம இப்ப ஒருங்குறியில் கிரந்த எழுத்துக்களை சேர்க்க ஒரு முயற்சி நடந்திருக்கு. அது இல்ல, அதை தவிர்ப்பதற்காக நீங்க ஒரு போராட்டத்தை செஞ்சிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க ஐயா. தமிழினுடைய வளம் மிக மிகுதியானது. இதுல வேற மொழி சொற்களை அல்ல இலக்கியங்களை கொண்டு வந்து திணிக்கணுங்கிற தேவையில்லை. அது பிறமொழி படிக்க வேணாம், இல்லை பிற இலக்கியங்கள்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் மிக உயர்ந்தன இருக்கின்றன. அந்த பண்பாட்டையோ அந்த பண்புகளையும் இங்கே கொண்டாந்து திணிக்க தேவையில்லை. அந்த அடிப்படையில் இந்த தமிழில் தனித்தமிழ் என்கிற பொழுதே சமற்கிருத கலப்பு, அதுக்கு முன்னால் உருது பாரசீகம் முதலிய சொற்களும் கலந்துருக்கின்றன. அப்படி இந்த சாபி ஜன்னல் முதலிய பேர சொல்லலாம் வந்ததில்லை. அதுபோல் இன்றைக்கி ஆங்கில சொல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துனாலும் எப்பொழுதும் ஆங்கில எழுத்து சொற்களை சொல்லாமல் பேசவே முடியாது என்பது போல் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் பொடுகுன்னு சொல்லக்கூடியது கூட டாண்ட்ரஃப்னு எழுதிக்கிட்டு இருக்கிறோம், ஸ்மால் பேபிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அது என்ன சிறு குழந்தைகள்னு சொல்ல முடியாதா என்ன? அதே போல் பிறமொழி சொற்கள், பிறமொழி சொற்றொடர் அமைப்பு இதெல்லாம் இங்கே கொண்டாந்து கலந்துக்கிட்டு இருப்பது என்பது மிகவும் கொடுமை. ஆக அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது எழுத்தையே கொண்டு வந்து திணிக்கிறீங்க நாங்கள், அது கூடாது இல்லையா? எழுத்துல ஜ ஷ ஹ ஷ ஸ்ரீ இந்த எழுத்துக்கள் முன்னாலேயே கலந்துட்டாங்க என்பதாக சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பது உண்டு. இந்த சமற்கிருதம் என்பதை கூட நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் இந்த எழுத்துக்கள் இருந்தாலே கண்டுக்கலாம். ஆனால் இந்த எழுத்து இஷ்டில் தான் பேர் முடியணும், இஜ்ஜில் தான் இருக்கணும் என்பது போல் பேர் வைக்கிறீங்க. அப்படி பேரே எடுக்காதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. நீங்கள் தமிழில் ரொம்ப புலமையில் நல்ல தனித்தமிழா தமிழ்கிறதமா அதில் வேற்றுமொழியான்னு தெரிலன்னாக்கா இந்த எழுத்துக்களில் வரக்கூடிய பேர்களை தவிருங்க. எழுதுகிற பொழுது இவற்றையெல்லாம் தவிருங்கள். நான் வகுப்பில் சொல்கிற பொழுது அந்த காலங்களில் வகுப்பில் நுழைகிற பொழுதே வருகை தருக என்பதாகத்தான் நுழைகிற பொழுதே பெரிய வகுப்புகளில். பிறகு பழகிட்டது பிறகு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா என்ன பாடம் நடத்தினா அந்த பாடத்தை சொல்லிக்கொண்டே வாசலில் காலை வைக்கிறப்பவே தொடங்கிட்டே தான் நான் தொடங்குவது வழக்கம். அதே போல் மணித்துளின்னு சொல்லுவேன். மணித்துளி, நிமிஷம்னு சொல்கிறது இல்லை இல்லையா, நிமிடம்னு சொல்லாங்க, மணித்துளி. அதனால் எனக்கு பேரே கூட மணித்துளின்னு வச்சாங்க மாணவர்கள், மணித்துளி என்பதாக சொல்லுவது வழக்கம். ஆக இவ்வாறு நல்ல தமிழில் சொல்லுகிற பொழுது இந்த பிற மொழி எழுத்துக்கள் ஏன் வரணும்? இந்த ஜ ஷ ஹ ஷலாம் இல்லாமல் எழுதுனா என்ன? ஏன் தமிழில் சொல்ல இல்லையா? ஜன்னல்னு ஏன் சொல்லணும்? காலதர், வழ, சாளரம், எவ்வளோ சொல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் போயிடுது இல்லை. இன்றைக்கி தண்ணீர் என்பதை கூட வாட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ பானின்னு கூப்பிட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பானி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதனால் வாட்டர்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்காங்கனாக்கா அது சாதம்னு சொன்னாக்கா, அதனால் சோறுன்னு சொல்லக்கூடிய தமிழ் சொல்ல சொன்னால் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. சோறுங்கிறது இதுவும் தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தது தான். சோறுன்னு சொன்னால் அது கீழ்ஜாதிக்காரனுடைய சொல்லுன்னு சொல்லி இங்கேயும் முதுகில் அடித்திருக்கிறார்கள் மடங்கள்லாம். வெளியிலையும் கூட சோறுன்னு சொல்லக்கூடாது, வேட்டின்னு சொல்லாதான், வேஷ்டின்னு சொல்லு. வெட்டப்படுவது வேட்டி, துண்டாடப்படுவது துண்டு, அறுக்கப்படுவது அறுவை. ஆக வேஷ்டின்னு சொல்லணும். இதை போல் மேல்நாட்டு மோகம், மேலே வெள்ளையாரனாக மதிக்கிறது, வெளிநாட்டுக்காரனாக மதிக்கிறது, மாற்று மொழியை மதிக்கிறதுங்கிற கூட அந்த மதிப்பில் இந்த ஜாஷாகலாம் வந்துருச்சு. சரி, அதுக்கு மேலே நான் தமிழ் மொழியினுடைய இந்த நெடுங்கணக்கு, அரிச்சுவடி, ஆல்ஃபாபெட்ஸ் எவ்வளவு உயர்வானவை என்பதை நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். மிக அற்புதமானவை. 247 எழுத்து, 347 எழுத்துன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காதிங்க. 12 உயிர், 18 மெய், ஆயுதம் ஒன்று கூட அது கொஞ்சம் மென்மையாக சொல்கிறதுக்காக வந்த ஒன்று. அது தவிர 12, 18 30 எழுத்து தான் என்பதாக சொல்வது வழக்கம். இதில் இந்த ஜாஷாக எல்லாம் வரணும்னா Jashaha Munale Irkade, Kanjan and Solgarabudi, Jan Varazalia, Adapola William. Sari Irundala, Japan Soldapan Avapalaya, Sapan Solu Sapan, Yapan Nanjul Yapan, Ya Ipa Yapan. You know, Aungate the Mata on the Nippon and the Chalabudi Mata, Nippon Battle. Adanala, Sapan and Solgarabudi on Tapilla, Rajan Solamatanga Rasa, Vada Rasa, and Gramatamakan, Tamagira, and Allah Tamadan Joluang. They are reading Ratan Karadin or Soloruang. Carnicaran Karadi. In the Daga. Merely a Makan, Allah Tamara Pandra Ganga. Petrol, kerosene, kerosene oil, Krishna oil, and what on a terrible Vadaka. Krishna oil manga. Not a Krishna better oil can upon. Another Peraka Mandan in Makade Solar. Seema and Nan Solita. Solar. The poor of the Galangal and Davala Galangal. Sisavatuki Terteru Alanjano, Simayani Kadakile, Sisavatuki Terteru Alanjakulan, Sima Tani, Sima and Nakadakala, into the Hamar. So, Apari, and the Sima into the Hamaribetari. Apari Moribet Vadangala, Irun the Alon, Samaya Dipadela, Pali Pragradam, Pragradam, Shape. Sapam Sayapata, Sapam Sayapata Mudi Samarkaram, Samaskaram. Palium Pragaram Namana. And a Madala on the Avanga Pinbatri, and the Samanatagaban, Samanam Botan, Evertragaban, but the Pali Pragaram. And the Pragaras Munala or Amipurna, other than the Paria Muripagadam Solanga, other than the Bedatale, Sidain the Mudia, Varangirkar. Sidain the Mudia Hirkar. And the Muria Lamal. Pera Parthigam alla Urdu idu pola modiyilla Greek alla kuda appo vandiruchu inge vandirukku aga indha moli sorkala solla vendum endru varugira poludhu enna theva namma tamilla ulla oli illama anga irukodiya oligalla edhiya adhigapadiya iruknu paathapadha jasha haksha sri even sri enbadu kuda seer enbadunuடைய தெரிவு ஆக இவற்றை எல்லாம் வந்து சரி இத வந்து இங்க நம்ம வச்சுக்குவோம் துணையா வச்சுக்குவோம் என்பா தனித்த எழுத்துக்களாக இந்த எழுத்துக்களை வடமொழி எழுத்துக்கள்னு சொல்றாங்க வடமொழினாக்க நேரா சமஸ்கிருதம்ங்கற பொருள் இல்ல வடமொழி என்றாலே அந்த பிறமொழி என்பதா என்ற அடிப்படையில் அவங்க பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த மொழிபெயர்க்கிற தேவை அந்த காலலயே வந்துருச்சு ராமாயணம் பாரதத்தை மொழிபெயர்த்தார்கள் என்பதா சொல்கிறார்கள் இங்க இருந்து அங்க போச்சா அங்க இருந்து இங்க போச்சாங்கற சிக்கல் இருக்குது அதெல்லாம் வேற கடகட்டும் இங்க வந்து சமய இலக்கியங்கள் பலது வந்து சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருந்த காரணத்தினால தமிழ்ல கொண்டு வருவதற்கு அல்ல பிராகிருத பாகதம் அல்லது சமஸ்கிருதம் இதுல எழுதப்பட்டவற்றை எல்லாம் பாலியில் எழுதப்பட்டவற்றெல்லாம் கூட தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய தேவை இருந்தது தமிழ்ல உள்ளதெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு மாத்தினாங்க அது போல சமஸ்கிருதத்துல உள்ளதெல்லாம் வந்து தமிழுக்கும் கொண்டு வந்தாங்க அவ்வாறு கொண்டு வருகிற பொழுது சில ஒலிகள் தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் ஜா ஷா ஹா ஷா இந்த ஸ்ரீ இந்த எழுத்துக்களை மட்டும் இவங்க அதை தனி எழுத்தா வச்சாங்க இப்ப காஞ்சி மடத்தை சார்ந்த ஸ்ரீரமண சர்மா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து இந்த பதிப்புகளில் வந்து இந்த வேதம் முதலியவற்றை பதிப்பிப்பதற்கு அச்சிடுவதற்கெல்லாம் தேவை என்பதாக சொல்லி ஒரு 26 எழுத்து சேர்க்கணும்னு சொன்னார் அதை இந்த இதை பற்றி சொன்னேன் இல்லையா கணினி தமிழ்ல அதை வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தமிழ்ல இருந்ததுனால அச்சிட முடியல நம்மளாலே சொன்னா தமிழ் பல்கலைக்கழகம் வந்து தமிழ்ல அச்சிட முடியல என்றது ஒரு சிக்கல் இருந்தது அப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஒருங்குறிங்கிறாங்க அது தவறு ஒருங்குறி யூனிகோட் என்பதை நாம் இப்போ யூனிகோட் கன்சார்டியம் என்பதாக அமெரிக்காவில் வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அதை வந்து எல்லோருக்கும் ஒரு நிலைப்படுத்துதல் செந்தரப்படுத்துதல் போல அவங்க செஞ்சாங்க இல்லையா அதுல கொண்டு போய் சேருங்கன்னாரு அவர் எழுதினார் அப்ப நாங்கள்லாம் எழுதுவோம் 2010ன்னு நினைக்கிறேன் 10 அளவுக்கு இந்த யூனிகோட் கன்சார்டியத்துக்கு நாங்கள் தொடர்ந்து எழுதுவோம் வரலாற்று அறிஞருக்கோ கண்ணனையாவும் நானும் தொடர்ந்து மடல் வந்து யூனிகோட் கன்சார்டியத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கு இதழ்களுக்கு எல்லாம் தொடர்ந்து எழுதி இதை சேர்க்காத 26 எழுத்து தமிழ் உள்ளார் கொண்டு விடாது தமிழ் எழுத்து முன்னாலே 642 மரத்திட்டு உட்காந்துருக்கான் 30னா கூட இந்த 26 வந்தாலே அது நம்ம மரபுக்கு எடுத்துறோம். அதனால வேண்டாம் என்பதாக நாங்கள் எழுதுறோம். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கண்ணனையா தருவார், நான் தமிழ் எழுதி கொடுப்பேன். அவ்வாறு தொடர்ந்து எழுதணும். அப்ப யூனிகோட் கன்சாரியத்தில் நம்ம கருத்தை தெரிவிக்கணுமே என்பதாக வந்த பொழுது என்னுடைய மாணவர் சுந்தர ஜெயபாலன் கரோலினா தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருந்தார். அந்த சுந்தர ஜெயபாலன் அவர் ஒரு உறுப்பினராகி அமெரிக்காவில் இருந்த அதில் இருக்கிற யூனிகோட் கன்சார்டியம் ஒருங்கு கூறி சேர்த்தியத்தில் உறுப்பினராகி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எழுதி அனுப்ப அவற்றை எல்லாம் அங்கே பதிவு பண்ணினார். இவ்வாறு சொல்லி நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து இங்கே சென்னையில் ஒரு பெரிய கூட்டமை ஏற்பாடு பண்ணோம். இது நுழைந்த 26 எழுத்தும் வரப்போகுது என்பதாக சொல்லி வரலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டெல்லி அரசுக்கு அனுமதி கொடுத்துருச்சு. அப்போ திருவல்லிக்கணியில் ஒரு கூட்டம் போட்டு இலக்குவனாருடைய மகன் திருவள்ளுவன் நான் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு கூட்டமே ஏற்பாடு பண்ணோம். அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு அது செய்தித்தாள் எல்லாம் வந்தது. அப்போ இதழியில் எனக்கு கை கொடுத்தது என்பது உண்மை. பல இதழ்கள் இதை வெளியிட்டன. மாலைமர்சு முதலிய இதழ்கள்லாம் உடனடியே எங்கள் செய்திகள்லாம் வெளியிட்டுக்கிட்டே இருந்தது. அதனால என்னாச்சுன்னு சொன்னாக்க அது தமிழக அரசுக்கு எதிர்வெளித்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கடவுள் பற்றாளர்கள் நல்லா திருநீரெல்லாம் வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு நேராக வீரமணியை போய் பார்த்தோம். நானும் கண்ணனையாகவும் பார்த்து அவர் என்ன சொன்னோம், அவரும் வந்து உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது கலைஞர் அளவு கட்டியது. அப்போ தமிழக அரசனுடைய முதல்வராக இருந்ததுனால அவரும் ஏற்று தமிழக அரசும் ஏற்று வேண்டாம் இதை கலக்காதீங்க என்பதாக சொன்னார்கள். எக்ஸ்டெண்டட் தமிழ் என்பதான பேரில் கொண்டு வராதிங்க, அது தனியாக இருந்தால் இருக்கட்டும். நாங்கள் எதிர்த்ததும் ஏதோ எதுக்கிறோம், சமஸ்கிருதத்தை எதுக்கிறோம், அல்ல இந்தியை எதுக்கிறோம், அதுபோல் பிற மொழியை வெறுக்கிறோம் என்பது போல் எங்கள் மேலே கூட கண்ணையா பேர்லையும் வாரி தூத்து நாங்கள் அந்த நேரம் என்ன துன்பம் உண்டோ அவ்வளோ துன்பம் பட்டோம். தொடர்ந்து அதை வந்து நாங்கள் வந்து எதிர்த்து தடுப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்தோம். இது எங்களுடைய பெரிய போராட்ட வரலாறு. இப்ப நம்மளால ஆங்கிலம் இப்பதான் கலக்க தொடங்கி இருக்கிறதுனால ஆங்கில சொற்களை நம்மளால் பிரித்தறிய முடியுது. சமஸ்கிருதம் எங்க வயசு வச்சுக்கோங்களேன், சமஸ்கிருத சொற்கள் நாங்க எங்க காலத்துக்கு முன்னே கலந்துட்டதுனால எது தமிழ் எது சமஸ்கிருதம்னு பிரிச்சு அறிய கூட முடியல. அதை எப்படி அறிவது? பழக்கத்தினால்தான் வருமா? உங்களுடைய ஒரு அறிவுரை. எல்லாமே வெகு காலமா வர்ற வழக்கு தான் பழக்கத்துக்கு வருது. பழக்கம் வந்து பழக்கம் ஆகுது. அப்படிதான் இந்த மொழி உருவாகுதே. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியர் சொல்லுவார். அதனால இந்த சொற்கள் எல்லாமே பொருளுடையன. இது வந்து தெரிந்து போன மொழி தான். தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழியும் தோன்றின என்பதாக பாவனார் சொல்றப்ப அந்த சொல் கூட தமிழ் சொல் தானே. ஒன்ங்கிறது ஒன்றுன்னு இருக்குது, இரண்டுங்கிறத டூங்கிறாங்க, த்ரீங்கிறத ட்ரூ என்பதாக சொல்கிறாங்க, மூன்று ட்ரூ என்பது த்ரீன்னு வருது. இதை போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இப்போ எப்படி எல்லா மொழியிலையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் இதை போல் தமிழினுடைய இணைய மொழிகள் தமிழினுடைய தெரிவு தான் இருக்குது என்பதாக சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இந்த தெரிந்து போன சொல்ல சொன்னா என்ன என்பதாக சொல்கிறப்ப போய்கிட்டு அதை போய்கிட்டுங்கிறதே நம்ம வந்து அப்படியே இதாக்கிட முடியுமா? போய்கின்னு அப்படிங்கிறத கொண்டு வந்துட முடியுமா? அதை போல தான் இந்த தெரிவு சொற்களையும் தமிழில் கொண்டு வர வேண்டாம் என்பது தான் நம்முடைய எண்ணம். தயிர் என்பது ததி என்று வழங்குகிறது சமஸ்கிருதத்தில். அந்த ததிங்கிற சொல்லி இங்கே வரலாமா? ததிங்கினா தோம் என்பதாக பேசுகிற வழக்கத்தில் வருது. ததி அது வேண்டாம் அப்படிங்கிறது. அதுபோல் இசைங்கிறது சங்கீதம் வேண்டாம். இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பழக்கத்துலேயே வந்துருச்சு அதை எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம்னா மற்ற மொழியெல்லாம் வெறுக்கிறதுக்கு அல்ல, இந்த தமிழ் எது என்று அடையாளம் காட்டுவதற்கு. யார் காட்டுறது? அப்போ அறிஞர்கள் அல்லது ஆசிரியர்கள். தமிழ் ஆசிரியர்கள் நல்ல தமிழ் புலமை மிக்கவர்களாகவும் தொல்காப்பியம் படித்தவர்களாகவும் நன்னூல் படித்தவர்களாகவும் சங்க இலக்கியம் படித்தவர்களாக இருக்கிற பொழுது நல்ல தமிழ் சொற்கள் இந்த வழங்கும், அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இந்த முன்னாலே சொன்ன ஜாஷாக எல்லாம் வர்றதெல்லாம் வந்து அதுபோல் தெரிந்து வரக்கூடியவையெல்லாம் இது பிறமொழி என்பதை நம்ம சொல்லலாம். அதுபோல் வந்து குரில் நெடில்னு சொல்லக்கூடிய வேறுபாடு நம்ம மொழிக்கே உள்ளது. நான் தமிழ் நெடுங்கணக்கினுடைய சிறப்புன்னு சொன்னேன். அதில் குரில் நெடில் பாகுபாடுன்னு சொல்லக்கூடிய உலக மொழிகளில் பல மொழிகளில் இல்லை. அதில் இல்லைங்கிறது தான் நம்ம வந்து சமஸ்கிருதத்துலையும் பார்க்கணும். சமஸ்கிருதத்தில் ராமான்னு வருமே தவிர ராம அப்படின்னு வராது. ராமன் ராமன் தொல்காப்பியம் இல்லை, தோல்காப்பியம்னு எழுதணும் அவங்க மொழியில் எழுதினாங்க. ஆக ஓ ஏ இந்த நெடில் தன்மை அவரிடம் இல்லை. அதனால அதெல்லாம் எழுதுக்கிட்டோம்னா நம்ம மொழியும் கெட்டு போயிடும். இந்த மரபை வைத்து நம்முடைய மொழி வந்து ராமா அப்படின்னு அப்படி பேர் இருந்தால் கூட ராமன் என்று ஆக்கி கொள்ளலாம். ஆக பிறமொழி சொல்லாக இருக்கும் என்றால் கூட அன் விகுதி சேர்த்தோ ஐ விகுதி சேர்த்தோ நம்ம வந்து தமிழாகவும் ஆக்கி கொள்ளலாம். தமிழ் ஆக்கி கொண்டதையும் பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஏன்னா எப்படியும் நம்ம தமிழ் சொல் தான் அங்கே போயிருக்கிறதும் அது தெரிந்து கொள்ளலாம். பெரியவர்கள் காட்டக்கூடிய வழி அல்லது தனித்தமிழ் இயக்கம் காட்டக்கூடிய வழி அகர முதலிகள். அகர முதலிகளை பயன்படுத்துகிற பொழுதும் ஓரளவு அதில் வந்து அகர முதலின்னு சொல்கிறப்போ ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. அகர முதலியில் நல்ல தமிழ்ச்சொற்கள் மட்டுமா இருக்குது? ஆங்கில அகர முதலியில் ஆங்கிலம் அல்லது மற்ற பிறமொழிகள் உள்ளதிலெல்லாம் வந்து இன்னும் மொழி பிறமொழி சொற்கள் தான் நிறைய கலந்துருக்கு மற்ற மொழிகளில். அதில் அடைப்புக்குறியில் வந்து அதை இன்னும் மொழி சொல் என்பதாக போட்டிருப்பாங்க. அதை போலையாவது போடணும், போட்டு வச்சுருப்பாங்க. பழைய கால அகரமுதலிகளில் அப்படிலாம் இருந்தது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் அகரமுதலி தொகுக்கப்பட்ட பொழுது அந்த அகரமுதலியில் ஐஸ்கிரீம், ஸ்கூல், காலேஜு, பஸ்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் சேர்த்தாங்க. அப்போ ஐயோ இது என்னது ஆங்கிலத்தில் இருக்க சொல்லலாம்னு சேர்த்திங்கன்னா நாளைக்கு இந்தியில் இருக்கக்கூடிய சொல்லும் வரும், அப்போ அதையும் சேர்ப்பீங்கள்ல, அது தப்பாச்சே என்பதாக கியாபி விஸ்வநாதன் அவர்கள் ஆளவை கூட்டத்தில் இருந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஆளவை கூட்டத்தில் இருந்தார், பேரவை கூட்டத்தில் இருந்தவர் இதெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னாக்கா நான் தீக்குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டார். இறங்கி நடந்து அவருடைய ஒரு திருச்சியிலேருந்து வந்திருக்கார் தஞ்சாவூருக்கு, இறங்கி நடந்து அந்த திருச்சியை நோக்கி நடந்து போகவே ஆரம்பிச்சிட்டார். பிறகு எல்லாம் அறிஞர்களும் ஓடி இதனால வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் விரட்டிகிட்டு போய் அவர்கிட்ட போய் இல்லைங்க அதை வந்து வேணாக்க தனியாக வேறு கலப்பு மொழி சொற்கள் என்பதாக தனியாக தொகுத்து நாங்கள் எழுதுகிறோம் சொன்னதுக்கு பிறகுதான் அவர் வந்து மறுபடியும் வண்டியில் அழைத்து வரப்பட்டார். அப்படி தமிழில் எல்லா சொல்லையும் கலந்துக்கிட்டே இருந்தாக்க தமிழ் வந்து நிலைக்காது இல்லை. எது தமிழ் சொல்லலாம் இப்போ தெரியாதுங்கிறது போல் நிலைமை வரும்ல. நல்ல தமிழ் சொற்களை தான் பயன்படுத்துகிறோம் என்கிற பொழுது அவையெல்லாம் நிலையாக வரும். அதை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு, பரப்ப வேண்டிய பொறுப்பு நல்ல பெரியவருடையது, படித்தவருடையது. அது சாதாரணமாக இருக்கும். பாமர மக்கள்கிட்ட நேராக இந்தியோ ஆங்கிலமோ போய் புகுந்துடுறது இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு கிராமத்துலேயும் கூட பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க. ஆக கிராம மக்கள்கிட்ட கூட போயிடுது. அப்படி நம்ம தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம படித்தவர்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் இதை போல இன்றைக்கு பெரிய ஊடகம் இதெல்லாம் நல்ல தமிழை பரப்புனா அது நிலையாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க ஐயா, அருமையா சொன்னீங்க. பாமர மக்களும் மக்களோட பேசினாலே நல்ல தமிழ் நமக்கு தெரியும், நல்ல தமிழ் இருக்கும். ஐயா, நீங்க உங்களுடைய இதழியலில் நீங்கள் செய்த களப்பணிகளை எல்லாம் எங்களுக்கு விரிவா சொன்னீங்க. ரொம்ப நிறைய கதை போல நாங்கள் விரும்பி ஆசையா அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்க தஞ்சாவூர் தமிழ் பேரவையில் 25 ஆண்டுகள் நீங்கள் செயலாளராக இருந்திருக்கிறீங்க. அங்க நீங்கள் செய்த தமிழ் பணிகள் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. தஞ்சாவூர் தமிழ் பேரவை கல்லூரியில் முன்னால் பள்ளியில் இருக்கிறப்பவே தொடங்கி நடத்தியிருக்கிறேன். மதுகை தமிழ்ச்சங்கம்னு இல்லையா, மதுரை தமிழ்ச்சங்கம் போல் மதுகை தமிழ்ச்சங்கம்னு மதுக்கூரில் தொடங்கினேன். அதை போல் இங்கே படிக்கிறப்ப இளங்கலை தமிழ் படிக்கிறப்ப உலக தமிழ் கழகம் தொடங்கினேன். பாவாணர், பெருஞ்சித்தனார் இவர்கிட்ட ஈடுபாடு அதனால் தொடங்கி நடத்துகிறப்ப அதுபோல் கல்லூரியில் பணிக்கு வந்ததுக்கு பிறகு கல்லூரியில் பாடம் நடத்துகிறோம். அதுபோல் வெளியில் நம்முடைய பணியை செய்யணுங்கிற காரணத்துக்காக வெளியில் இந்த தஞ்சாவூர் தமிழ் பேரவை தொடங்கினேன். அப்போ தஞ்சாவூரில் ஒரு மிகச்சிறந்த புலவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு அறிமுகமானவர் தி. பாலசுப்ரமணியம், தீபா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தொல்காப்பியன்னு சொல்லக்கூடிய துறவி இளங்கோன்னு இவங்கெல்லாம் வந்து தொல்காப்பியர் கழகம் நடத்திட்டு திருக்குறள் வகுப்பெல்லாம் நடத்தினாங்க. அப்போ எல்லாம் போய் இந்த மேஜையெல்லாம் எடுத்து போட்டு இந்த நாற்காலி மிவிசி பலகையெல்லாம் எடுத்து தொடச்சி வச்சு கரும்பலகையெல்லாம் தொடச்சி வச்சு இது போல் உதவியெல்லாம் செய்யக்கூடியது மாணவர்கள் ஒரு 5-6 பேர் கொஞ்சம் எடுபடாக போய் செய்வோம். அதை போல் நம்ம வந்து தமிழ் பேரவை ஏன்னா அந்த இதெல்லாம் இயங்கலை, தொல்காப்பியர் கழகமோ திருக்குறள் பேரவையோ எதுவும் இயங்காத நேரத்தில் நம்ம வந்து தஞ்சாவூர் தமிழ் பேரவை என்பதாக நான் வந்து கல்லூரியில் பணியாற்றப்போ தொடங்கி 1977 தொடங்கி 2003 வரைக்கும் 25 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறேன். தொடங்கினது தான் தொடங்கி நடத்துகிறேன். அப்போ வந்து எனக்கு உதவியாக வந்து சில தமிழாசிரியர்கள் கந்தசாமி என்ற ஒருவர், சிவசூரியன் ஒருவர் இவங்கள்லாம் வந்து எனக்கு உதவி பண்ணுறாங்க. இதை போகிற இதில் நான் வந்து இதை தொடங்கி நடத்துகிறேன். அப்போ மாணவர்களை வந்து கல்லூரியில் இருக்கக்கூடியவர்களை நான் என்னுடைய கருத்தை திணிப்பதில்லை, ஆனால் சொல்லுவது பொதுவாக தமிழை பற்றி சொல்வது வழக்கம். அதில் மாணவர்களில் சில பேர் சகாயராசுன்னு ஒருவர், இளங்குமரன்னு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு அவர் என்னோட இணைந்து பணியாற்றினார். மோகன் என்று ஒருவர், தமிழடியான் என்று மாற்றிக்கொண்டு அவர் இயங்கினார். என்னோட பெயரே நிலையாவை மாற்றிக்கிட்டார் அவர். மற்றவர்களில் தாரே தமிழ்மணின்னு ஒரு சின்ன பையன் கவிஞர், அவரும் என்னோட இணைந்து என்னுடைய இயக்கங்களுக்கு துணையாக வரக்கூடியவர்கள் நாகேந்திரன் என்று ஒரு மாணவர். இந்த மாணவர்களும் உதவியாக வந்தாங்க. அதனால இதை வந்து நடத்தினேன். சரி, நடத்துறதுக்கு இடம் வேணுமே, வெளியில் ஒரு அரங்கம் பிடித்து நடத்துவதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்வதற்கெல்லாம் என்னால் இயலாது என்பதனால என்ன பண்ணேன், ஒரு தனிப்பயிற்சி கல்லூரி டுட்டோரியல் காலைமகள் தனிப்பயிற்சி கல்லூரின்னு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயும் வேணும் இல்லையா, ரொம்ப தொலைவுனாலும் நம்ம மக்கள் வரமாட்டாங்க. அதனால பேருந்து நிலையம் தொடர்பு நிலையம் இதுக்கெல்லாம் நடுவேன் பக்கத்தில் ஒரு இடம் பார்த்து கலைமகள் தனிப்பயிற்சி கல்லூரியில் நடத்தினேன். நடத்திய பொழுது இந்த மாணவர்கள் மற்றவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் வர தொடங்கினாங்க. அப்போ நான் வந்து தொடர்ந்து இந்த பொங்கல் வாழ்த்து அனுப்புவது வழக்கம். என்னென்ன மறைமலை அடிகளார் தொடங்கி வைத்தது, கா நமச்சிவாயர் செயலாளராக இருந்து திருவள்ளுவர் திருநாட்கழகம் என்று வைத்து 1935 தொடங்கி 36 இந்த திருவள்ளுவர் திருநாட்கழகம் நடத்தினாங்க. அப்போ கா நமச்சிவாயர் பொங்கல் வாழ்த்து அனுப்புறது வழக்கம். பேத்தூரெலாம் கூட பனை ஓலையிலேயே அனுப்புனாராம் பொங்கல் வாழ்த்து. அதனால் பொங்கல் வாழ்த்து ஆண்டுதோறும் அனுப்புறது ஒரு நல்ல வழக்கம். நம்ம ஊரில் உள்ளவர்களுக்கும் வெளியூரில் உள்ளவர்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் தொடர்பு கொள்வது நல்ல வசதியாக இருக்கும் என்பதற்காக நான் அந்த பொங்கல் வாழ்த்து அனுப்ப தொடங்கினேன். அதில் பல கோரிக்கைகளை நான் வைத்து அனுப்புவது வழக்கம். அதில் செய்திகள் வாசிப்பது அப்படின்னு வானொலியில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன வாசிப்பது, என்ன எருமை மாடா வாசிப்பவர்னு மாற்றுங்கன்னா 1978 இருந்து 98 வரைக்கும் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வச்சு பிறகு தான் வானொலி அதாவது ஒளிபரப்புத்துறை நடுவண் அரசு வரைக்கும் எழுதுவேன், வானொலிகளுக்கு எழுதுவேன், தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தேன். இவ்வாறு எழுதுவதனால கோரிக்கைகளை வைப்பேன். பொங்கல் வாழ்த்துன்னு ஒரு வரியோட வரிசையா பல கோரிக்கைகள், இதை போல கோரிக்கைகளை வைப்பது என்னுடைய வழக்கம். தமிழுக்குன்னு ஒரு அமைச்சர், தென்னக பண்பாட்டு மையம் இன்னும் எழுதுங்க என்பதாக அனுப்புவோம். அப்போ 15 காசு அஞ்சல் அட்டை, அஞ்சல் அட்டையிலையும் எழுதுவேன். அப்புறம் வந்து அச்சிட்டு அது அனுப்புறதும் வழக்கம். பொங்கல் நேரத்தில் அனுப்புறது வழக்கம். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் தான் இருக்கணும், தஞ்சாவூர் தொடங்குறா சொல்லிட்டாங்க, அதுக்கு பேர் வைக்கக்கூடாது. ஏன்னா தனிப்பட்ட பேர் வச்சாக்க அது யாராவது ஒவ்வொரு ஜாதி அடிப்படையெல்லாம் போராட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது, பேர் வைக்காதீங்க. தென்னக பண்பாட்டு மையம் திருவையாறில் தொடங்குறதா சொன்னாங்க, இல்லை தஞ்சாவூரில் தான் தொடங்கணும். தமிழுக்குன்னு அமைச்சர் இல்லை, தமிழுக்குன்னு அமைச்சர் வேண்டும் என்பதாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதில் தான் தமிழ்குடி மகன் அமைச்சராக வந்தார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பராகவும் ஆனார் அந்த காலங்களில். ஆக இதை போல கோரிக்கைகளை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருப்பது வழக்கம். செம்மொழி என்று தமிழை அறிவிக்க வேண்டும் இது சொன்னோம், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், திருக்குறளை தமிழணும், இதை போலெல்லாம் வந்து தொடர்ந்து கோரிக்கைகளை எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு இந்த பொங்கல் வாழ்த்து எனக்கு ஒரு மிக பெரிய பயனாக இருந்தது. இந்த நிலையில் எனக்கு படிக்கிற பொழுதே ஒருவர் அறிமுகமானார். யாருனாக்கா மாநில கல்லூரி கடற்கரையில் மாநில கல்லூரி, அடுத்து ஒரு 2-3 கட்டடம், 4வது கட்டடம் வந்து தமிழ்நாடு நீர் மேலாண்மை நீர்ப்பாசன திட்டத்தினுடைய அந்த அலுவலகம், அதில் தலைமை பொறியாளர், அடுத்து துணை பொறியாளராக ஒருவர், அவர் பேர் திருக்குறள் சீனிவாசன். அவர் எதிர்பாராமல் ஒரு நாள் அறிமுகமானார். எப்படி நான் பேருந்துல நான் போய் உட்கார்னேன், அது காலை 8-லேருந்து இரவு 8 வரைக்கும் சென்னை பல்கலைக்கழக நூலகத்தில் படிக்கலாம். படிச்சுட்டு நான் வந்து இரவு 8 மணிக்கு வந்து வண்டி ஏறுறேன், பேருந்தில் நகர்ந்து டவுன் பஸ் ஏறுறப்ப இவரும் வந்து ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் பெரியாளாக இருக்கிறாரு. அவர் வந்து என்னுடைய கையில் மிகப்பெரிய புத்தகம் புறநானூறு, அது ஒன்று தான் என்னால் அந்த காலங்களில் வாங்க முடிந்தது, மேலாம் நூலகத்திலேயே படித்துக்கிட்டேன். அந்த புறநானூறு புத்தகத்தை பார்த்ததும் என்ன தம்பி பண்ணுறீங்க என்றுதான் அவர் கேட்க, நான் என்னை பற்றி சொல்லிட்டு பிறகு அவர் சொல்லிட்டார், நான் வந்து சீனிவாசன், திருக்குறள் சீனிவாசன் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற அலுவலகத்தில் நான் வந்து இணைப்பு பொறியாளராக வேலை பார்க்குறேன், வேணுங்கிறப்பெல்லாம் வாங்க என்பதாக சொன்னார். சரி, திருக்குறள் ஈடுபாடுள்ளவரையை கூப்பிட்டார். பக்கத்தில் அப்படி நடந்து போகிறப்ப நூலகத்துக்கு நடந்து போகிறப்ப இந்த கடைசியாக அந்த கடைசி நடந்து போகணும். நடந்து போகிற பொழுது அவரை சந்திப்பது வழக்கம். அவர் வந்து என்ன பண்ணார்னாக்க, எனக்கு படித்து முடித்ததும் வேலைக்கு பரிந்துரை செய்து நல்ல அழகான ஒரு மடல் எழுதி கொடுத்தார். எனக்காக எழுதி கொடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனராக அப்போ இருந்தவர் கொண்டல் சு மகாதேவன், அப்படின்னு சொல்லக்கூடாது. இவரை போய் பாருங்க என்பதாக சொன்னார். நான் இவருடைய மடல் எழுதி அவர்கிட்ட கொடுங்க, அவர் மடல் எழுதி எனக்கு ஒரு நற்சான்றிதழும் கொடுத்தாரு. எல்லாருக்கும் இன்னும் நார்ப்பை பாருங்க என்பதாகலாம் சொல்லார். அவர் அழகிய கவிதை மடலாக எழுதி கொடுத்து அவர் குண்டல் சுமகாதேவன் அப்போது எனக்கு அறிமுகமானவர். இப்படி தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அறிமுகமானார். இவர்களில் எனக்கு வரிசையா குண்டல் சு மகாதேவன் அடுத்து சிலம்பொலி செலப்பன் வர்றாரு, நன்னனையா என்னுடைய ஆசிரியர் மாநில கல்லூரி ஆசிரியர் அவரே வர்றாரு, சிவஞானம்னு தஞ்சாவூர்காரர் கரந்தைக்காரர் தமிழ்ச்சங்கத்தில் இருந்தவர் அவர் வர்றாரு. இந்த தமிழ் வளர்ச்சி இயக்குநர்கள் எல்லோரும் பழக்கம் எனக்கு. அடிக்கடி போய் போகிறப்ப சென்னை தானே, சென்னை போகிறப்பெல்லாம் வேலை தேடி அந்த காலங்களில் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம்ல, அப்போ போகிறப்பெல்லாம் இந்த இயக்குநரை சந்திப்பது வழக்கம். இப்போ என்னுடைய கோரிக்கைகளை இந்த இயக்குநரிடம் கொடுப்பது, அரசுக்கு எழுதுவது, நடுவண் அரசுக்கு எழுதுவது, நண்பர்கள் ஏறத்தாழ ஒரு 400 நண்பர்களுக்கு தொடர்ந்து அனுப்புவேன் தமிழ் பொங்கல் வாழ்த்து அனுப்புகிறப்ப, அதில் அனுப்புறது வழக்கம். அப்போ இந்த தமிழ் திருங்கிற சொல்லு நாம் நிலையை பாவனருடைய எடுபாடுள்ள நான் அந்த தமிழில் அருள் திரு அருள்மிகு என்பதாக எல்லாம் சொல்ல தொடங்கினது பொழுது தமிழ் திருன்னு சொல்லுங்க என்பதாக சொன்னேன். அதுபோல் பாவனர் அவர்கள் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் இல்லையா, அதை பண்டாரகர் என்பதாக அவர் சொல்லுவார். அதை நம்ம நண்பர்களே என்ன பண்ணுவாங்க, பண்டாரம் அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. இதனடா எப்படி கேள்வி பண்ணுறாங்களேன்னு நான் படிக்கிற காலிலேயே அதை இளங்கலை தமிழ் படிக்கிறப்போது 1978 என்ன செய்தனாக்க முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் என்பதாக நன்னூல் அவர்கள் நூற்பாவை கொண்டு முனைவர் என்ற சொல்ல உருவாக்கி கொண்டேன். அதை தான் நான் தொடர்ந்து இந்த பொங்கல் வாழ்த்துலையும் எழுதிக்கிட்டே இருந்தேன், தமிழ் திருங்கிறத எழுதி கொண்டே இருந்தேன். என்னுடைய பெயரையும் அப்போ படிக்கிறப்ப 1977 தான் மாற்றணும்னு சொன்னேன். அதுபோல் அவன் படிக்கும் பொழுதே தொடங்கி இந்த இயக்கம் தொடர்ந்து இந்த பொங்கல் வாழ்த்து மூலமாக எல்லோரையும் தொடர்பு கொள்வதற்கும் எல்லோருக்கும் இந்த திருவள்ளுவர் ஆண்டை நினைவுபடுத்துவதற்கும் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. இந்த நிலைமையில தமிழ் பல்கலைக்கழகமும் தஞ்சாவூருக்கு வருது, உலகத்தமிழ் மாநாடும் தஞ்சாவூரில் நடக்குது இல்லையா. இந்த உலகத்தமிழ் மாநாடு நடக்கிற பொழுது சிறப்பாக தஞ்சாவூர் நடக்க போகுது என்ற அடிப்படையில் அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்காக இந்த பேர் மாற்றுறாங்க. சில தஞ்சாவூர் நகரத்துக்குள்ளார சில பெயர்களெல்லாம் மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை வந்த பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எல்லாம் செய்யணும். மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் சண்முக ராஜேஸ்வரன், என்னுடைய தம்பி ஒருத்தன் அறிவழகன் எழுத்தாளர், அவன் மூலம் சண்முகராஜேஸ்வரன் அறிமுகம் ஆகி அவரை போய் பார்த்து நான் அடிக்கடி உலகத்தமிழ் அடிப்படை நடத்தணும், இங்கெங்கே இப்படி இப்படிலாம் இருக்குது என்பதாக சொல்லி கொண்டிருந்தேன். அடுத்து ஈ வெங்கடாஜலம்னு அப்போ உலகத்தமிழ் மாநாட்டு நேரத்து அந்த தொடக்கத்தில் இருந்தவர் ஈ வெங்கடாஜலம்னு பேர் ஆட்சித்தலைவர். அந்த ஆட்சித்தலைவர் என்னென்ன இதை போல் பேரை மாற்றணும் சொல்லுங்கய்யா என்பதாக கேட்டார். தொம்பங்குடிசைங்கிறத தொல்காப்பியர் சதுக்கம்னு மாற்றலாம். அதுபோல் பக்கத்தில் மற்ற பகுதியிலையும் 4 திசையிலையும் ஊவேசா வாழ்ந்த பகுதி, கம்பர் வாழ்ந்த பகுதி, ஔவையார் வாழ்ந்த பகுதி 4 திசையிலையும் இருக்குது. அதனால் 4 திசையிலையும் 4 சதுக்கங்கள் கொண்டு வரலாம்னு நான் சொன்னேன். அப்புறம் ஆட்சித்தலைவர் என்ன சொன்னார்னாக்கா, அந்த வண்டிக்காரதர் குதிர்கட்டி திருலாம் இருக்குது, உப்புக்காரதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னாரு. என்ன எழுதி கொடுங்க அப்படின்னாரு. நான் அதெல்லாம் முடியாது, வரலாற்று அடிப்படையில் வண்டிக்கார் தெருன்னா அது வேற, குக்கார் தெருனாக்கா அப்ரஹாமடியர் வளர்த்தெடுத்த பகுதி அது, அதனால எல்லாமே வரலாற்று சான்றுகள், அரண்மனையை சுற்றி இந்த தெருக்கள்லாம் இருந்ததுங்கிறது, வண்டிக்கார் தெருலாம் மாற்றாதீங்கன்னு. அப்போ டக்குன்னு இந்த பலவர்கள் இப்படி தானே சொல்லுவாங்க தூக்கி போட்டார். ஒன்னே ஒன்று தொம்பன் குடிச்சி தொல்காப்பியர் சதுக்கம் என்று மாறியது. இது வருது. சரி, எனக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எனக்கு வரிசையாக உலகத்தமிழ் மாநாட்டு நேரத்தில் அறிமுகம் ஆனாங்க 1995 உலகத்தமிழ் மாநாடு இல்லையா. அந்த நேரத்தில் அறிமுகமானவங்கள இந்த ஈ வெங்கடாஜலம், அடுத்து சண்முக ராஜேஸ்வரன், அடுத்து ஆட்சித்தலைவர்களில் ராஜாராம்னு ஒரு ஆட்சித்தலைவர், அவங்க அறிமுகமானவங்க. அந்த நேரம் கோட்டாட்சியர், வருவாய் அலுவலராக இருந்தவர்களும் எனக்கு அறிமுகமானவங்க. எனக்கு உலகத்தமிழ் மாநாட்டு மலர் தயாரிக்கணும் இல்லையா, அதுபோல் மகாமகம் மலர் தயாரிக்கிற பொறுப்பெல்லாம் வந்த பொழுது என்னை கூட்டுக்குவாங்க, நான் வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு வருவேன். அதில் தனவேலு என்று சொல்லக்கூடிய கோட்டாட்சியர், வருவாய்த்துறை அதிகாரி, மூ ராஜேந்திரன் இன்றைய வரைக்கும் மிகச்சிறந்த எழுத்தாளராக வரலாற்று ஆய்வாளராக இருக்கிறார், இவங்கள்லாம் எனக்கு அறிமுகம் ஆனாங்க. அதனால் அவர்கள் மூலமாகவும் அந்த தமிழுக்கு உள்ள நன்மைகளை என்னென்ன முடியுமோ அவ்வளவும் சொல்லிக்கொண்டே இருப்பது இதெல்லாம் வந்து பொது காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். இவ்வாறு இந்த செயல் நடந்த பொழுது உலகத்திரமா நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், தஞ்சாவூர்ல இருந்த தமிழ் அமைப்புகள் எல்லாத்தையும் கூட்டி, தமிழ் அமைப்புகள் ஒரு 2-3 உருவாகிருந்தது, சின்ன சின்னது அங்கங்க இருந்தது, அவங்களையும் கூட்டி அனைத்து கட்சிக்காரர்களையும் கூட்டி எல்லா வகையிலையும் எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாம் பொதுவாக வந்து தமிழ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது போல் ஒரு பேர்லையும் என்ன பண்ணோம்னாக்கா, பெயர் பலகைகள் தமிழில் இருக்கணும். தஞ்சாவூரில் உள்ளார வந்தால் எல்லாம் ஆங்கிலத்தில் பெயர் பலகைகள் இருக்குது, தஞ்சாவூரில் தமிழ் மாநாடு நடக்கும்போது தமிழில் பெயர் பலகைகள் இருக்கணும் என்பதாக மாற்றுவதற்கு வேண்டியதை செய்தோம். அப்போ சீனாமி உபயதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் வந்து இந்த பொது அமைப்புகளெல்லாம் ஈடுபாடு உள்ளவர், திருக்குறள் பேரவையிலும் ஈடுபாடோடு அவர் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர். அவரெல்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை வந்து மிகப்பெரிய அளவுக்கு செய்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினோம், பெரிய ஊர்வலம். அந்த அளவுக்கு எந்த அரசியல் கட்சியும் கூட நடத்தலை, அந்த அளவு தமிழுக்காக தமிழில் பெயர் பலகைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஊர்வலம் நடத்தணும். இத்தகைய பெயர் பலகை ஊர்னே 94 மாநாடு நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலே தொடங்கி நடத்துகிறோம். 94, 96, 98 ஆக ஆண்டுகளில் நாங்கள் வந்து தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். இதுபோல் தமிழில் பெயர் பலகைகள் இருக்கும். நான் எழுதுகிறப்ப எதுவும் பொங்கல் வாழ்த்துல எழுதுவில்ல, தமிழில் பேர் வைங்க, வீட்டுக்கு தமிழில் பேர் வைங்க, பெயர் பலகை தமிழில் வைங்க என்றெல்லாம் தொடர்ந்து எழுத வழக்கம். அதுபோல் கடைகளுக்கெல்லாம் பெயர் நல்ல தமிழ் பெயர் வைங்க, நிறுவனங்களுக்கு பெயர்கள்லாம் நல்ல தமிழில் வைங்கள் என்பதாக சொல்லியும் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தணும். அந்த மிகப்பெரிய பேரணி அளவுக்கு தமிழுக்காக என்பதாக கொண்டு வருவது நான் அந்த நேரில் தொடங்கி வைத்தேன் என்பது எனக்கு உள்ள பெருமை. அடுத்தது நாங்கள் வந்து இந்த தமிழ்மொழி கல்விக்காகவும் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தமிழ் வழி கல்வி இல்லையே, இதுக்காக வந்து ஒரு பெரிய இயக்கமாக செய்ய வேண்டும்ன்றதாக தொடர்ந்து தமிழ் வழியில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க என்பதாக தொடர்ந்து எழுதி கொண்டு இருப்பது வழக்கம். உயர்கல்வி, அதாவது பிஏ பிஎஸ்சி கூட ஓரளவுக்கு தமிழில் வந்தது. தமிழில் சில கல்லூரிகள் தொடங்கினாங்க, இளங்கலை வகுப்புகள், ஆனால் முதுகலை வகுப்பு இல்லை. அதுபோல் பொறியியல் படிப்பு, சட்டப்படிப்பு, மருத்துவ படிப்பு, இத்தகைய உயர் மேல்கல்வி படிப்புகள் எல்லாம் தமிழில் இல்லை. இதெல்லாம் தமிழில் வரணும் என்பதாக நான் வலியுறுத்தி இந்த கோரிக்கையிலையும் வைப்பேன், எங்கள் கூட்டங்கள்லையும் நான் எடுத்து சொல்வது வழக்கம். எங்கள் கூட்டங்களை நான் எப்படி நடத்துவேன்னா, ஒன்று இலக்கிய கூட்டம், ஒன்று அறிவியல் பற்றி, அடுத்த சமூகம் பற்றி, இப்படி பொதுவான செய்திகளையும் சொல்கிறது, வெறும் தமிழ்னு பேசுறது இல்லை. இப்படி தான் நான் செய்து கொண்டு வந்தேன். அதில் இந்த பொறியியல் மருத்துவ படிப்பு தமிழில் வர வேண்டும்ன்றதா சொன்னேன். அப்போ குன்றக்குடியோட தமிழ் பல்கலைக்கழகம் வர்றாரு. வந்துட்டு மேல் படிப்பு வர்றதெல்லாம் பின்னால் வந்துக்கிட்டோம், முதல்ல கீழே வந்து கட்டாயம் ஆங்கில படிப்பு வரக்கூடாதுன்னு சொன்னார். இல்லைங்கய்யா, மேலே படிப்பை அப்படி வச்சுருந்தாங்க, எல்லாரும் கீழே இருந்தே படித்தாதான் மேலே இடம் கிடைக்குங்கிற காரணத்துக்காக அடிப்படையிலிருந்தே பிறந்தண்ணையிலிருந்தே ஆங்கிலத்தை திணிக்கணும்னு தான் முயற்சி செய்வாங்க. தவறுன்றதாக கொஞ்சம் இதாகவே பேசினேன். ஏன் இல்லை, நீங்கள்லாம் இல்லையா தமிழ்லேயே படிச்சுட்டு மேலே அந்த ஆங்கில கட்டாயங்கிறப்ப படிச்சிங்கள்ல என்றதாகலாம் அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் அது வந்து தவறு என்பதாக நேரடியாகவே அடிகளார் அவரிடம் குண்டுகுடி அடிகளார் இருந்தாங்க. அதில் குண்டுகுடி அடிகளார் வந்து இலவச சோறு போடுறாங்க, தட்டேந்துக்கிட்டு போய் நிற்க வேண்டியிருக்குன்றதாக பேசினார். தப்பு, காமராஜர் கொண்டு வந்த திட்டம் சோத்துக்காக இந்த குழந்தை மட்டும் போகலையா அடிகளாரு, அம்மாவும் கூட போய் நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு உருண்டை தனக்கும் கிடைக்காதான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கும் ஏழ்மை இருக்குது இல்லையா, ஏழைமை இருக்குல்ல, ஏழ்மைன்னு சொல்லக்கூடாது, நானே தவறாக சொன்னேன், ஏழைமை இல்லையா, ஏழைமை. ஆக வந்து தட்டையந்துக்கிட்டு நிற்கக்கூடிய சோறு போட்டதுங்கன்னு சொல்லக்கூடிய காமராஜருடைய திட்டம் ஒரு மிக உயர்ந்த திட்டம்ன்றது எல்லாம் பேசணும். ஆக இந்த பொறியியல் படிப்பும் மருத்துவ படிப்பும் தமிழில் உடனே தொடர்ந்து கட்டுரைகள் தினமொழியில் கூட தொடர்ந்து ஐராவதமாகாதேன் அவர்கள் என்னுடைய கட்டுரைகளை வெளியிட்டார். தொடர்ந்து இந்த இதை வந்து ஒரு இயக்கமாக செய்தோம், டெல்லிக்கு எழுதிட்டே இருந்தோம். எப்ப மாறுச்சுங்க ஐயா அந்த நீங்க எழுதின செய்திகள் வாசிப்பவர்? அது 78ல இருந்து 90 ஏறத்தாழ 98 20 வருஷம் எழுதிருக்கீங்க. அந்த எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் நன்னன் ஐயா முதற்கொண்டு எழுதினார். அப்ப இயக்குனராக இருக்கும், தமிழ் எழுத்தியத்துறை இயக்குனராக இருக்கப்போ செல்லம்பலி செல்லப்பன் எழுதினாங்க, நன்னன் ஐயா எழுதினாங்க, எல்லாரும் எழுதி 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 போயிட்டே இருக்கும். டெல்லியிலிருந்து இதாச்சு, அவ்வளவு காலத்தாழ்வு. அப்போ இந்த கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியிருக்குங்கிறதுக்கு பார்க்குறோம். திருமதின்னு சொல்லாமல் ஸ்ரீமதினு அந்த காலங்களில் சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய நண்பர் சந்தாமரைக்கணன் சொல்லுவேன் இல்லையா, என்னோட தோழர். அவர் வந்து நாங்கள் மாநில கல்லூரியில் படித்தவர், அவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர். அவர் வந்து வேலைக்கு போய் டெல்லியில் ஒலி ஒளிபரப்புத்துறையில் ஒரு எழுத்தர் அளவுக்கு தான் போய் பணிக்கு போகிறாரு. அவர் பிறகு இந்திய ஆட்சி பணிக்கு வர வேண்டும் என்பதாக முயற்சி செய்து திரு திருமதின்னு மாற்றலாம் என்பதாக அவர் வந்து ஒரு குறிப்பு எழுதி அந்த குறிப்பு வச்சு அந்த குறிப்பும் எப்படி வெற்றி பெற்றதுன்னா, அப்போ வந்து சீக்கியர்கள் அந்த பெயரை மாற்றினாங்க. அவங்க சீக்கிய மொழிக்கு மாற்றிக்கிட்டாங்க. ஸ்ரீமதியை மாற்றினப்ப தமிழையும் மாற்றிக்கலான்னு ஒரு இது வந்தது. அதுபோல் வானொலியில் இது போல் வாசிப்பவர் என்பதாக வந்தது. ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஒரு 20 ஆண்டுகள் தொடர்ந்து போராட வேண்டியிருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ நான் அந்த இது பொறியியல் மருத்துவம் தமிழில் வரணும்னு சொன்னேன்ல, அப்போ அமைச்சர் அன்பழகன் எனக்கு மடல் எழுதுகிறார். நான் எல்லாருக்கும் மடல் அனுப்பிக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து அனுப்புவது வழக்கம். அமைச்சர்கள்லேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு அரசுலேருந்து அறிஞர்கள்லேருந்து சாதாரண இயக்கங்கள் இல்லாத அனுப்புவோம் இல்லை. அதில் அமைச்சர் அன்பழகன் எனக்குனார் ஒன்றும் இல்லை, இது இந்த பொறியியல் மருத்துவத்துக்கான ஒரு பொது அமைப்பு இருக்குல்ல ஏஐசிடிஇ என்பதாக, இந்த அனைத்து இந்திய இந்த பொறியியல் படிப்புக்கான ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க வந்து இப்படி ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழியை சரி இந்த மடலே எனக்கு வந்தது, இன்னைய வரைக்கும் வச்சிருக்கிறேன். ஆக இப்படி டெல்லி திருச்சின்னு சொல்லி இங்கே கொண்டு வரல, இப்பயும் கொண்டு வந்தாங்க அது சரியாக வெற்றி பெறல, சரியாக கொண்டு வரலங்கிறதான் என்னுடைய கருத்து. ஆக ஒரு பொறியியலில் ஒரு மருத்துவ படிப்பை தமிழில் சொல்லித்தர முடியாது. மருத்துவம் சிறந்த தமிழ்நாடு, இன்றைக்கி ஆங்கில மருத்துவத்தான் நம்பியிருக்கோம், இப்போ தமிழ் மருத்துவத்தை வளர்க்கலை, இன்னைய வரைக்கும் வளர்க்கலை. ஆயுர்வேதம்னு வேணால் ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, வேத மருத்துவம்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக பொறியியலில் வந்து கல்லணை கட்டினவன் தமிழன்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். நீர்நிலையை அவ்வளோ உயர்ந்ததா இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க செஞ்சுருக்கிறான் இல்லையா. ராஜராஜனை பற்றி நான் பெருமை சொல்கிறப்ப தக்குவா பாவான்னு சொல்லி தாய்லாந்தில் முதற்கொண்டு நம்ம போய் நீர்நிலையை அங்கே கட்டியிருக்கிறான். யார் இங்கே சோழன். அப்படிப்பட்ட பொறியியலில் மிகச்சிறந்த தமிழர்கள் பொறியியலை தமிழில் படிக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்பதாக சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராடி அந்த தமிழ் வழி கல்விக்காக போராடி ஒரு மிகப்பெரிய பேரணி உண்ணா நோன்பு எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இவ்வளவும் அந்த நேரங்களில் செய்தோம். அதுபோல் தமிழில் வழிபாடு தமிழிலும் வழிபடலாம்னு எழுதியிருப்பாங்க. அதை விட அமைச்சர் தமிழ்குடி மன என்ன தமிழிலும் உள்ளும் எடுங்க அப்படின்னாரு. நெருங்கிய நண்பர் அவர், தனித்தமிழ்னால, வேற ஒன்றும் இல்லை, வேற எந்த வகையிலையும் வர எனக்கு தெரியாது. ஆக இந்த தமிழ் வழிபாட்டுக்காக ஒரு பேரணி எனக்கு வந்து முன்னாலே சொன்னேன், ஆட்சியாளர்கள் எல்லாரும் பழக்கம். அதுக்கு நான் ஈடுபட்ட அந்த சபகர சிறுவன் மன்றம்னு சொல்லக்கூடியதே நான் வந்து துணைத் தலைவராக இருந்ததுனால தலைவர்கள் நான் துணைத் தலைவர். அதனால ஆட்சித்தலைவர் எல்லாரையும் நான் இயல்பாக போய் நேரடியாக பார்த்துட்டு உடனே ஒரு 2 மணித்துறையில் வந்துடுவேன், அடுத்த பணிகள்லாம் கிடக்கூடாதுன்னு. அதனால் அவ்வளோ பேரும் எனக்கு நட்பு, அவ்வளோ பேருடைய குடும்பமும் எனக்கு பழக்கம், அவருடைய பிள்ளைகளும் பழக்கம். என் பிள்ளைகள் அவர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு பிள்ளைகளையும் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் உண்மையான நட்பு, நேர்மையான நட்பு. அதில் இந்த பெரிய கோயிலில் கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லி ஆட்சித்தலைவர் அனுமதி இருந்தாலும் உள்ள நுழைய முடியாது. பெரிய கோயிலில் கருத்தரங்கம் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். பெரிய கோயில் உள்ளார கருத்தரங்கம் வச்சேன். அப்போ வெளியில் ஊர்வலம் வச்சுட்டேன். ஊர்வலம்னாக்கா அனைத்து கட்சியும், என்னன்னு சொன்னால் அனைத்து சமயத்தை சேர்ந்தவங்களும், என்னன்னு சொன்னால் நாத்திகர்களும் தீக்க பேரணி நடத்தி, அதுபோல் உண்ணாநோன்பு கூட சில நேரங்கள் நடத்திடுவோம். ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் தெருமுழுக்க ஊர் முழுக்க நடத்தணும். அதுபோல் தமிழ் வழிபாட்டுக்காக ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தரங்கம் நடத்தி, பெரிய கோயில் உள்ளாரையே நடத்தி எல்லாம் தமிழுக்காக செய்தோம். இங்கே மட்டும் இல்லை, கும்பகோணத்தில் வந்து கதிர் தமிழ்வாணன் ஐயா என்று ஒருவர் தனித்தமிழ் ஈடுபாடு உள்ளவர், அவரை வைத்து கும்பகோணம் குழந்தைகள் நடத்தினேன். அதுபோல் நான் பிறந்த திருவையாறு, அந்த திருவையாற்றிலையும் திருமுனை கூட்டம்னா பேராசிரியர்லாம் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் திருமுனை கூட்டத்துக்கு நேராக போவேன். ஈழத்தமிழர்கள் பற்றி விஜயகாந்த் ரசிகர் மன்றம் நடத்தினாங்க, நான் போனேன். ஏன்னா தமிழுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக நம்ம தெருவில் இறங்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. காசுக்காக பேச போவது கிடையாது, போகவே மாட்டேன், காசு வாங்கவே மாட்டேன். சால்வு பத்திரம் கூட எடுத்து என்னுடைய மாணவர்கள் யாராவது இருந்தாங்க எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதை போல பழக்கம். அதனால இந்த தமிழ் வழிபாட்டுக்காக தொடர்ந்து கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் நடத்தி கதிர் தமிழ்வாணன் ஐயாவோடு ஊர் ஊராக பல கிராமங்களுக்கு கூட சென்று நாங்கள் இந்த கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் என்பது உண்மை. அதுபோல தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் யார் வந்தாலும் முதல்ல இருக்கக்கூடிய சிற்பம், அடுத்து இருக்கக்கூடிய ஓவியம், இந்த ஓவியங்களை பார்க்கறதுக்கு மேல் தளம் செல்ல முடியாது. அனுமதி வாங்கி 2 நாள் கழிச்சு தான் போகலாம். ஆனால் எனக்கு ஆட்சித் தலைவர் நெருக்கமான நண்பர்களால் நான் நேரடியாக போனதும் அறநிலைத்துறையை சேர்ந்தவங்களே வந்து திறந்து விட்டு மேலே வரைக்கும் என்னை அழைச்சிட்டு போவாங்க. போய் கொண்டு போய் மிக நெருக்கமான மிக நெருங்கிய நல்ல வரலாற்று ஆர்வம் உள்ளவர்களை மட்டும் அழைச்சிட்டு போவது என்னுடைய வழக்கம். அதுபோல் கருத்தரங்கமும் நான் நடந்துருக்கும், எனக்கு உரிமையை போல நான் அந்த கோயில் உள்ள நடத்தணும். அதுபோல் நாட்டியாஞ்சலி சண்முகராஜேஸ்வரர் தஞ்சாவூரில் தொடங்கினார், பிறகு சிதம்பரத்துலையும் நடந்தது. ஆக இது போல என்பது ஒரு இதாக நம்மளால் சொன்னதில் இடம்னு சொல்லக்கூடியது வந்து எங்களுக்கு நடத்துறதுக்கு வந்து கலைமகள் தனிப்பெயர்ச்சி கல்லூரிங்கிற இடத்துல நடந்தது தனியார் இடத்துல. வேறு பள்ளின்னா கொஞ்சம் தொலைவில் இருந்தது. அப்போது ஒரு நாள் நான் வந்து ஒரு சிறப்பங்காடியிலேருந்து வெளியில் வர்றப்ப ஒரு பேருந்து மேலே உரசது போல் வந்துட்டு நின்றுடுச்சு. என்ன எவ்வளவு இதாக வர்றாங்களே என்று நினைத்தேன். அப்பொழுது மகிழுந்திலிருந்து கீழே இறங்கினார் ஒருவர். இறங்கி, ஐயா நான் உங்களுடைய மாணவர், என் பேரு கா பாலச்சந்திரன், ஐயாப்பா ஐஏஎஸ் அதிகாரி. அவர் இறங்கி வந்துட்டு, நான் உங்களுடைய மாணவர், இப்போ தஞ்சாவூர் நகராட்சியில் சிறப்பு அதிகாரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப நல்லதாக போச்சு. ஆட்சி அலுவலகத்துக்கு போய் அவர்கிட்ட பார்த்து, ஐயா ஒரு பள்ளிக்கூடம் பேருந்து நிலையத்துக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் எனக்கு இடம் கொடுங்க, ஏன்னா வர்ற எல்லாரும் வந்து வெகு தொலைவுனா வரமாட்டாங்க, சிரமப்பட்டு வரணும், ஏன் அப்படி, அதனால் இந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இந்த பள்ளியில் கொஞ்சம் இடம் கொடுங்க என்பதாக கேட்டு அந்த நகராட்சி பள்ளியிலேயே நான் அந்த கூட்டத்தை தொடங்கினேன். இவ்வாறு நடந்தது. மிக்க மிக்க நன்றி ஐயா. மிக தெளிவாக அருமையாக ஒரு ஆய்வு, ஒரு குறுகிய ஆய்வு போல எங்களுக்கு நிறைய செய்திகளை நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுடைய ஆய்வு